அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து உடல்நிலை வந்து நார்மலாக தான் இருக்காங்க. தயவுசெய்து அவதூறாக வந்து யூடியூப்பில் வந்து பரவாதீங்க. அவங்க வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக தான் இருக்காங்க. அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனுஷனில் சித்த புருஷர். அவங்க கூட்டு விட்டு கூடு பண்ணும்போது அது சில உபாதைகள் இருக்க தான் செய்யும். அதனால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப முடியலைன்ற தயவுசெய்து அவதூறாக நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு சித்தர் மகான்ன்றதெல்லாம் செகண்ட் பட்டன் விஷயம். நம்ம வீட்டில் ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்து கற்றுங்க. தயவுசெய்து ஏன் அவங்களை வந்து அவ்வளோ இரிட்டேட் பண்ணுறீங்க, ரொம்ப இரிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு யூரின் போ வந்தால் கூட அவ்வளோ உபதவி பண்ணுறீங்க. ஒரு 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 லேடி நம்மள மாதிரி ஒரு லேடி தானே, மனுஷன்ற உறுப்பு எல்லாருக்கும் எல்லா பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். தயவு செய்து வந்து அவங்க தனிமையாக போகிறாங்கன்னா விட்டுடுங்க. அவங்க தனிமையாக போகிறாங்க, பின்னாடியே கேமரா தூக்கின்னு போகிறது, பின்னாடியே அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, இதெல்லாம் ஒரு குழப்பம். அது ஒரு வேலையாக நமக்கு. ஏன் ஒரு லேடிஸ் போய் ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு யூனியன் போக மாட்டாங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க தர்ஷனம் பண்ணும்போது அவங்களே கொடுப்பாங்க, அவங்களே கூப்பிட்டு செய்வாங்க. சித்தர்கள் போஸ்ட் பண்ணி எதுவும் வாங்கணும்னு நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. ஆசீர்வாதம் வாங்கினா கூட பரவாயில்ல, சாபத்தை வாங்கிடாதீங்க தயவுசெய்து. அவங்க ஒரு பெரிய மகான், வாழும் சித்த புருஷர் யோகி, அவங்க எல்லாமே தெரியும். தயவுசெய்து வந்து அவங்கக்கிட்ட வந்து பாவத்தை சம்பாதிக்காதீங்க, புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட பாவத்தை சம்பாதிக்காதீங்க. உங்களுக்கு நான் அனைவருக்கும் நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மனசில் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தால் உங்களை எல்லோரும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உங்களை கஷ்டப்படுத்தணுமோ உங்களை துன்பப்படுத்தணுமோ சொல்ல, எல்லோரும் நானும் ஆன்மீக தேடுதலில் தான் இருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில் தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அவங்களை பாருங்கள். அதே போல் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே கேட்பாங்க, சார் ஜூஸ் கொடுக்குறீங்க தப்பு இல்லை, அவங்க இஷ்டப்பட்டு அவங்க வாய்த்து வந்து கேட்டாலும் கொடுங்க. அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன், எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணாமணி, எனக்கு போயிட்டு இதை கூழ் வாங்கிட்டு வா, கூழ் வாங்கிட்டு வான்னாங்க. இப்போ கூட பாருங்கள், இதெல்லாம் சொல்லாதான்றாங்க, என் காதில் கேட்குது, இதெல்லாம் சொல்லாத வெளியிலான்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்கங்க, மகான் வந்து வாய் விட்டு பேசுவாங்க, அது புரிஞ்சிக்க தயவுசெய்து நடந்தாங்க. அவங்க அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து தொந்தரவு பண்ணாத அம்மாவை தர்ஷனம் பண்ணுங்கள். தூரந்தான் அவங்க பார்வை பார்த்தாவே எப்பவுமே சித்தர் பார்வை குரு பார்வை கிட்ட கோடி நன்மைங்க. கிட்டே வந்து தான் பார்க்கணும் அவசியமே இல்லை, தூரந்த பார்த்தாவே போதும், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கொடுக்கும். இதை நீங்கள் புரிஞ்சு அனைவரும் நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் பணிவான கோரிக்கைக்கு நன்றி, வணக்கம்.